அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்காக பல பயிற்சி முறைகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பயிற்சியிலையும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, குழந்தைகளுடைய ஹைட்டு. என் குழந்தை வந்து நல்லா சாப்பிடுது, எல்லாம் பண்ணுது, ஆனால் ஹைட்டு கூடவே மாட்டேங்குது. என் குழந்தை குள்ளமாகவே இருக்குது, இல்லை என் குழந்தை எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையோ விளையாடவே மாட்டேங்குது, சுறுசுறுப்பாகவே எதுவும் செய்ய மாட்டேங்குது, ஹைட்டே வர மாட்டேங்குது, குள்ளமாகவே இருக்கிறதுனால ரொம்ப வருத்தப்படுது, மற்ற பசங்களோட ஓடி ஆடி விளையாடும்போது இல்லை குடும்பத்தில் பல ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது மற்ற குழந்தைங்களோட ஹைட்டு குறைவாக இருக்கிறனால வீட்டில் வந்து அழுகுது, அது ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குது. குழந்தைகிட்ட எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலன்னு பல பெற்றோர்கள் வருத்தப்படுறீங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன யோகாசன பயிற்சியில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான பயிற்சி தடாசனம் அப்படிங்கிற பயிற்சியில் ஒரு சில படிநிலைகளை நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து பழக்கப்படுத்துனீங்கன்னா குழந்தையினுடைய சூப்பராகவே ஹைட்டு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, எலும்பு வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கால்சியம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை கடைபிடிக்கணும், சரிங்களா? ஆசன பயிற்சிகளில், மூச்சு பயிற்சிகளில் நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கவனம் செலுத்துறது மாதிரியே, சாதாரணமாக மற்ற இயல்பான வேலைகளில் குழந்தைங்களை எதையாவது பிடிச்சி நல்லா அவங்க காலை விட அவங்க கால் தரையில் இருந்து ஒரு இடத்த எக்கி பிடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கூடின மாதிரி அவங்களுக்கு பழக்கப்படுத்தி தொங்குற மாதிரியே பழக்கப்படுத்தணும். அவங்க தொங்கி தொங்கி பழகும்போது எலும்பினுடைய எக்ஸ்டென்ஷன் நல்லாயிருக்கும், தசையினுடைய எக்ஸ்டென்ஷன் அதிகமாகும்போது எலும்பும் சேர்ந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறத நல்லா பார்க்கலாம். நரம்புகளும் நல்லா எக்ஸ்டென்ஷன் ஆக ஆக அவங்க இயல்பாகவே நல்லா வளர்ச்சியை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனில் காலையில் மனிதனுக்கு உண்டான 1.5 மணி நேரம், சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்குதோ அதிலேருந்து 1.5 மணி நேரம் மனிதனுக்கு உண்டானது. அந்த நேரத்தில் குழந்தைங்கள ஏதாவது ஒரு விஷயத்தை விளையாடுறது மாதிரியோ, இல்லை வாக்கிங் போகிற மாதிரியோ, இல்லைன்னா மொட்டை மாடி, இல்லை கடற்கரை ஓரங்களில் தண்ணியில் குளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சூரிய வெளிச்சம் அந்த காலையில் 1.5 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் குழந்தைங்க மேலே படுற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் படுற மாதிரி பண்ணிங்கன்னா கூட சூரியன்லேருந்து வரக்கூடிய 7 வண்ண கதிர்கள் உடம்புடைய எலும்புகள்லையும் தசைகளையும் படும்போது இயல்பாகவே குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே போல் சூரியன் மறைகிற அந்த கடைசி 1.5 மணி நேரம் 1.5 hours நீங்கள் குழந்தைங்க சூரியனில் இருக்கிற மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக குழந்தைங்களுடைய உடம்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதனால தான் பாரதியார் சொன்னார், காலையும் மாலையும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய இதில் கவிதையில் அழகாக சொல்லியிருப்பார். இந்த காலையிலையும் மாலையிலையும் விளையாடுறதுங்கிறத இந்த சூரிய உதயத்தையும் சூரியன் மறையிறதையும் தான் அவர் சொல்ல முயற்சி பண்ணார், சரிங்களா? அதனால் அந்த சூரிய வெளிச்சம் உடம்பில் படுறது மூலியமாக குழந்தைங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், இப்போ குழந்தை வளர மாட்டேங்குது, ஹைட்டு கிடைக்கல அப்படின்னா அது கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லைன்னா விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லை ஹீமோக்ளோபின் சரியான முறையில் உடம்பு கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் குழந்தைக்கு இந்த ஆசன பயிற்சியை கொடுக்கறது போலவே இந்த விஷயங்களையும் கவனிங்க. குழந்தைகளை நீங்கள் நல்லா தொங்குகிற பயிற்சிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் தொங்குறது, ஜம்ப் பண்ணுறது, ஜம்ப்லாம் அதிகமாக பண்ண வச்சிங்கன்னா கால் விரல் இப்படி தான் இருக்கணும், அதை கால் விரல் தரையில் இருக்கணும், குதிகால் பட்டு இப்படி ஜம்ப் பண்ணக்கூடாது. பல பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்க, காலுக்கு ஷூ போட்டு ஜம்ப் பண்ண வைக்கிறீங்க, அதில் குழந்தைங்களுக்கு முழுமையான வளர்ச்சி கிடைக்காது. வெறும் பாதம் தரையில் படணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழே ஏதாவது ஒரு சாஃப்ட் ஷீட்டு போட்டுனா கூட பரவாயில்ல, கீழே ஒரு மெத்த மாதிரி போட்டினாலும் பரவாயில்ல, ஏன் நீங்கள் தூங்குகிற பெட்டில் கூட குழந்தைங்க குதித்து விளையாடலாம். ஆனால் கால் பாதம் நேரடியாக தரையிலையோ இல்லை அந்த என்ன எதில் பண்ணுறாங்களோ அந்த ஜம்பிங்கில் அவங்களுடைய கால் பாதம் பட்டே ஆகணும். கால் பாதத்தில் செப்பல் போட்டோ இல்லை ஷூ போட்டோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் குழந்தைங்களுடைய உடம்புல முழுமையான வளர்ச்சி இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பெட்டில் சில குழந்தைங்கள்லாம் நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க. நீங்கள் பொது இடங்களுக்கெல்லாம் கூட்டு போனீங்கன்னா இந்த தீம் பார்க்ஸு, இந்த சின்ன சின்ன பொழுதுபோக்கு இடங்களில் குழந்தைங்களுக்கு உண்டான சர்க்கஸ் இதெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே குழந்தைங்க ஜம்ப் ஆகிறதுக்குன்னே வச்சுருப்பாங்க. அதில் போய் நீங்கள் உள்ளே விட்டு பாருங்கள், குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்படி பிடிச்சிருக்குன்னா அதில் அதிகமாக அந்த இடங்களுக்கு பழக்கப்படுத்தி கூப்பிட்டு போங்க.
நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் என்ன டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் குழந்தைங்க வளர்கிறாங்களோ இல்லையோ இந்த டைப் ஆஃப் மெத்தடில் கொடுத்து பாருங்கள், சூப்பராக வளருவாங்க. குழந்தைங்கள நல்லா ஓட விடுங்க. ஓடக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன இருக்கோ, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, மேலேருந்து கீழே இறங்குறது, நல்லா வேகமாக ஓடுறது, அந்த மாதிரிலாம் அவங்க பயிற்சி பண்ணும்போது ஸ்கிப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த ஜம்ப் பண்ண நேரடியாக பண்ண சொன்னீங்கன்னா குழந்தைங்க போர் அடித்து பண்ணாது. அதே தான் ஒரு ஸ்கிப்பிங் கொடுத்து பண்ண வச்சிங்கன்னா நல்லா குழந்தைங்க ஜம்ப் பண்ணும்போது அந்த உடம்புடைய எக்ஸ்டென்ஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சரியா? நீங்கள் ஆஸ் எ பேரண்ட் எங்கே ஏன் ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் இருந்துட்டு உங்கள் ஹைட்டுக்கு அவங்கள ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணி சொல்லுவாங்க, சூப்பராக ஜம்ப் பண்ணி பழகுவாங்க. ஆட்டோமேட்டிக்கலி குழந்தைங்க நல்லாவே இயல்பாகவே ஹைட்டு கூடி வளர்ந்துருவாங்க. சரியா? இப்போது இந்த தடாசன பயிற்சி அப்படிங்கிற யோகக்கலை பயிற்சியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இயல்பாக கால்கள் ரெண்டுக்கும் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த கால்களை நல்லா ஒட்டி வைக்கிறாங்க. இது மூலிமா முழுமையான வளர்ச்சியை நீங்கள் அந்த ஆசன பயிற்சி பண்ண முடியாது. கால்கள் ரெண்டுக்கும் இந்த அளவுக்கு கேப் விடணும். கைகள் ரெண்டையும் நீங்கள் சமமாக, உள்ளங்கை ரெண்டையும் நல்லா அப்படி விரித்து வச்சு உடம்பை ஒட்டி நல்லா செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா நீஸை நல்லா உள்ளே இழுக்கணும். தைஸு டைட்டாகும், இடுப்பு தசை டைட்டாகும், வயிறு உள்ளே போகும். அப்படியே நின்று இயல்பாக மூச்சை கவனிக்கணும். மூன்று முறை கவனித்த பிறகு உடம்பு தளர்வாயிடும். கைகள் ரெண்டையும் சைடில் கொண்டு போகிறோம், கைகளை திருப்புகிறோம். கைகள் ரெண்டையும் மேலே நல்லா கோர்த்துட்டு கைகளை நல்லா மெதுவாக திருப்பி நல்லா யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு நினச்சி அப்படியே கைகள் ரெண்டும் காதை அடைக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா விரப்பாக கைகளை மேலே தூக்கிட்டு தலையை நல்லா தொங்க விடணும். குழந்தைங்களை இயல்பாக அப்படி நிற்க விடணும். இது முதல் நிலை. அவங்களுக்கு பின்னாடி சாயாமல் இருக்கலாம், முன்னாடி பின்னாடி ஆடாமல் இருக்கணும். கண்களை மூட சொல்லக்கூடாது, கண்கள் திறந்தே இருக்கணும். அவங்களால எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நீங்கள் நேரத்தை கால்குலேட் பண்ணி அவங்க பக்கத்திலே நின்று கைடன்ஸ் கொடுங்க. முடிஞ்ச பிறகு தலையை நேராக்கிட்டு கைகள் ரெண்டையும் திருப்பி கை விரல்களை ரிமூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து கைகளை திருப்பி பொறுமையாக கீழே கொண்டு வந்துட்டு உள்ளங்கை நல்லா விரித்து உள்ளங்கை வெளியே தெரிகிற மாதிரி வச்சு நல்லா மூச்சை மூன்று முறை, இல்லை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மூச்சு இழுத்து வெளியே விடணும். அடுத்த படிநிலை என்னென்னா, கைகள் ரெண்டையும் அதே மாதிரி கொண்டு போகிறோம், கைகளை திருப்புகிறோம், கைகள் ரெண்டையும் சேர்த்து நல்லா நெளிச்சு விடுறது மாதிரி யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு நினச்சி கைகள் ரெண்டும் நல்லா காதை அடைக்கிற அளவுக்கு வச்சுட்டு தலையை நல்லா தொங்க விட்டு பொறுமையாக நிதானமாக இடுப்பு தசையெல்லாம் நல்லா வயிறு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய்ட்டு நல்லா ஸ்ட்ரெச்செல்லாம் ஃபீல் பண்ண பிறகு தலையை நேராக கொண்டு வரும். நேராக கொண்டு வந்து கால் குதிக்காலை இயல்பாக அப்படி பொறுமையாக மேலே தூக்கணும். கால் கட்டவிரல்கள் மட்டும் தரையில் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே உடம்பு அசையாமல் பார்த்துக்கணும். குழந்தைங்க ஆடிக்கிட்டே இருக்காங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்களில் ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். சிரமப்பட்டாங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், செவரில் சாய வச்சு பயிற்சி கொடுக்கலாம். அப்படியே பொறுமையாக இருந்து குறைஞ்சது 20 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணலாம். பயிற்சியை முடித்த பிறகு நிதானமாக குதிகாலை கீழே வச்சு தலையை நிதானமாக தொங்க விட்டு கைகள் ரெண்டையும் திருப்பி பொறுமையாக கைகளை கீழே இறக்கி தலையை நேராக்கிட்டு கைகளை திருப்பி கீழே கொண்டு வந்து உள்ளங்கைகள் நல்லா வெளியே தெரிகிற மாதிரி வச்சு மூச்சு ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விட்டு பயிற்சியை உடம்பு இயல்பான பிறகு முடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். மீண்டும் இதே போல் நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.